அனைவருக்கும் வணக்கம். இந்த வைகை இலக்கிய திருவிழாவில் கலந்து கொண்டு சில கருத்துக்களை பகிர்வதற்கான வாய்ப்பினை வழங்கியிருக்கக்கூடிய நூலக இயக்கத்திற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக வந்து தமிழ் சூழலில் எழுத்தாளர்கள் மதிக்கப்படுவதில்லை, அவர்களுக்கான அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் ரொம்ப நீண்ட காலமாகவே இருக்கிறது. எனக்கு அதில் பெருமளவு உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் கூட அப்படி ஆதங்கப்பட்டவர்களுக்கும் கூட ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விதமாக தொடர்ச்சியான இலக்கிய நிகழ்வுகள் நடக்கின்றன. குறிப்பாக இந்த இரண்டு நாள் நிகழ்வுகளில் நாங்களாம் சென்னையிலேருந்து வந்திருக்கிற பொழுது ரொம்ப சிறப்பான வரவேற்பு ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். அது மதுரை கலெக்டரேட்டாக இருந்தாலும் சரி, நூலகத்துறை இரண்டு பேருமே வந்து பண்ணியிருந்தாங்க. என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மொழியிலும் திரையிலும் விரியும் அரசியல் அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு புரியாத புதிர் மாதிரி இருக்குது அப்படின்லாம் ரொம்ப யோசிக்க வேணாம். ரொம்ப முடிந்த வரைக்குமே நான் எளிமைப்படுத்தியே பேச விரும்புகிறேன். நீண்ட காலமாகவே இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான விவாதங்கள் எல்லா நாடுகளிலுமே எல்லா தரப்புகளிலுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், கலை கலைக்காகவா அல்லது கலை இலக்கியம் மக்களுக்காகவா அப்படிங்கிற ஒரு விவாதம் தொடர்ச்சியாக நீண்ட காலமாகவே இருக்கக்கூடிய ஒரு விவாதம். கலை கலைக்காகவே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கலையில் அரசியல் வந்துவிடக்கூடாது, அரசியலுக்கு அப்பாற்பட்டதாகத்தான் கலை இருக்க வேண்டும், அரசியலுடைய கைவாளாக கலையும் இலக்கியமும் இருந்துவிடக்கூடாது, தூய இலக்கியம் என்பதுதான் ஒரு மிக உன்னதமான இலக்கியம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இயங்கக்கூடியவர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கலை இலக்கியம் எல்லாம் மக்களுக்காக அப்படிங்கிறவங்க கலை அந்த கலைத்தன்மை அதில் வந்து இலக்கியம் இருக்கிறதா படைப்புத்தன்மை இருக்கிறதா அதெல்லாம் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுவது மட்டும்தான் கலை இலக்கியம், அது பிரச்சாரமாக இருந்தால் கூட பரவாயில்லை அப்படிங்கிற அடிப்படையில் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இலக்கியங்கள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலில் கலையும் இலக்கியமும் மக்களுக்கானது, ஆனால் அதே நேரத்தில் அது கலைத்தன்மையோடும் படைப்பு அமைதியோடும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக பார்த்தோம் சொன்னால் தமிழிலே 20ஆம் நூற்றாண்டில் இருந்து பல்வேறு வகையான இலக்கிய போக்குகள் இங்கே இருந்திருக்கின்றன. திராவிட இயக்க இலக்கியம் இருந்திருக்கிறது, அதுக்கு முன்னால் தேசிய இயக்கத்தினுடைய இலக்கியம் இருந்திருக்கிறது, இடதுசாரிகளுடைய இயக்க இலக்கியம் இருந்திருக்கிறது. புதுக்கவிதை இங்கே உருவான பொழுது வானம்பாடி இலக்கியம் எல்லாம் இடதுசாரிகளுடைய செல்வாக்கு உட்பட்ட இலக்கியமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே தான் இங்கே தமிழிலே நவீன எழுத்து, கவிதை, சிறுகதை, நாவல் எல்லாம் வருகிற பொழுது அரசியலுக்கு அப்பாற்பட்டதாகத்தான் இலக்கியம் இருக்க வேண்டும் என்கிற வகையிலே தான் இங்கே வந்து நவீன எழுத்துக்கள் உருவாகின. அதை எழுதியவர்கள் பெரும்பாலும் உயர் சாதியினை ஆதிக்க ஜாதியினை சேர்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதுதான் ஒரு வரலாறு. தமிழில் 80களிலிருந்து 90கள் வரைக்கும் கோட்பாட்டு ரீதியான விமர்சனங்கள் வரும்பொழுது தான் அவங்க ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை முன்வைத்தார்கள். படைப்பாளர் என்பவர் முக்கியம் கிடையாது, படைப்பு அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு படைப்பாளர் படைப்பை எழுதினதுக்கு பிறகு அந்த படைப்பு வாசகர்களுடையது, அந்த படைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது வாசகர்கள் தான் படித்து உருவாக்குறார்களே தவிர, ஒரு எழுத்தாளர் எழுதும் பொழுது அவர் என்ன வேணாலும் நினச்சி எழுதலாம், ஆனால் வாசகர்கள் தான் அதற்கான அர்த்தங்களை உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு முன்வைக்கப்பட்டது. அப்போ ஆசிரியன் இறந்து விட்டான், படைப்பாளர் என்பவர் இறந்து விட்டார், ஒரு பிரதி ஒரு டெக்ஸ்ட் உருவான உடனே படைப்பாளர் இறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு முன்வைக்கப்பட்டது. இதை பார்த்தோம்னு சொன்னால் நிறைய இப்போ திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருக்குறள் என்பது ஒரு 1000 ஆண்டு காலத்துக்கு சில நூற்றாண்டுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு இலக்கியத்திற்கு நமக்கு தெரிந்து இவ்வளவு உரைகள் வந்திருக்கின்றன. பரிமேல் அழகாலிருந்து நச்சினார்கனியாலிருந்து கலைஞரில் இருந்து சுஜாதா சாலமன் பாப்பையா வரைக்கும் இத்தனை பேர் உரை எழுத வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஒரே ஒரு திருக்குறள் தான், அதுக்கு ஏன் இவ்வளவு பேர் உரை எழுத வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறதுப்ப எல்லா உரைகளும் ஒரே உரைகள் கிடையாது. ஒரு திருக்குறளை எடுத்துக்கொண்டு வெவ்வேறு விதமாக அதை வந்து வாசித்து பார்ப்பது, வெவ்வேறு விதமான அர்த்தங்களை உருவாக்குவது அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரிந்த ஒரு திருக்குறள், தெய்வம் தொழால் குளிரும் தொழுதல்வாள் பெய்யன பெய்யும் மழை அப்படிங்கிற ஒரு திருக்குறள். பொதுவாக எல்லா உரையாசிரியர்களும் சொன்னது என்னன்னா தெய்வத்தை கூட தொழாமல் ஒரு பெண் தன்னுடைய கணவனை தொழுதால் அவள் பெய் அப்படின்னு சொன்னால் மழை பெய்யும் என்பதுதான் பல்வேறு வகையான உரையாசிரியர்கள் எழுதிய உரை. பாவேந்தர் பாரதிதாசன் இதை வைத்து ஒரு கவிதை ஒன்று எழுதியிருப்பார். அதில் வந்து தலைவனும் தலைவியும் இருப்பாங்க. அப்போ அந்த தலைவன் வந்து ஒரு வள்ளல் தன்மை உடையவன். எல்லாரும் அந்த தலைவன்கிட்ட வந்து உதவிகள் கேட்டு வர்றப்ப தலைவி வந்து பெய் கொடைமலை பெய் அப்படிங்கிறப்ப உதவிகள் செய்ய ஆரம்பிப்பான், அதுதான் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு பாரதிதாசன் எழுதினார். கலைஞர் அவருடைய குரல் ஓவியத்தில் இன்னும் ஒருபடி மேலே பெய் என்ன எழுதினார்னா தெய்வம் தொழால் குளுநன் தொழுதல்வாள் பெய்யன பெய்யும் மழை. ஒரு மழை அப்படிங்கிறது இயல்பாகவே பெய்ய வேண்டும், யாராவது சொல்லி மழை பெய்யக்கூடாது,
மழைங்கிறது யாருமே சொல்லாமல் பெய்வதுதான் மழை. யாராவது மழை பெய் அப்படின்னு சொல்லி மழை பெய்தால் அது மழை தன்னுடைய இயல்பிலிருந்து பண்பிலிருந்து மாறுபட்டது, உண்மையிலே அது மழையே கிடையாது, அது ஒரு அடிமை மழை. அதே மாதிரி தான் ஒரு பெண் கணவனை கூட தொழாமல், அதை கடவுளை கூட தொழாமல் கணவனை தொழக்கூடிய ஒருவள் எப்படி யாரோ ஒருத்தர் சொல்லி மழை பெய்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு அடிமைதான் அவள் அப்படிங்கிற ஒரு உரையை எழுதினார். அப்போ ஒரே ஒரு திருக்குறள் தான், ஆனால் அதற்கான அர்த்தம் என்பது காலந்தோறும் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே மாறி வந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இலக்கிய ஆய்வுகளாக இருந்தாலும் சரி, வரலாறு குறித்த ஆய்வுகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறாகத்தான் இருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை வைத்துக்கொண்டு நம்ம வந்து ஒரு எல்லாமே நம்முடைய ஊர் தான், எல்லாருமே நம்முடைய உறவினர்கள் தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தான் நம்ம பொதுவாக ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அர்த்தம். அதை வேறு விதமாக நம்ம பார்க்கலாம். வந்து பேரரசுகள் உருவாகிற பொழுது ஒரு அரசன் இன்னொரு நாட்டை கைப்பற்றி நாட்டை போகிற பொழுது யாதும் ஊரே எல்லாமே என்னுடைய ஊர் தான், எல்லாருமே என்னுடைய உறவினர்கள் தான் என்கிற அடிப்படையிலே கூட அந்த காலகட்டத்திலே அந்த வரி எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கூட ஒரு வரியை நாம் வாசிக்க முடியும். இப்போ அவ்வை சங்ககாலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 மேற்பட்ட பெண்பார்ப்பளவர்கள் இருந்தார்கள். அவ்வையே வந்து ஒரு எக்கச்சக்கமான அவ்வை இருந்தார்கள். அதில் எந்த அவ்வை எதை எழுதினார்கள் அப்படிங்கிறது குறித்த காலக்குழப்பம் இருக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னால் வந்து இப்போ சுஜாதா ஒரு பெண் பேரில் வந்து எழுதியவர். இப்போ நானே கூட ஒரு பெண் பேரில் தான் எழுதியிருக்கேன். அப்படின்னா திடீர்னு ஒரு இடைப்பட்ட காலகட்டத்தில் எல்லாமே அழிந்து பின்னால் ஒரு 200 பிறகு ஒரு ஆய்வு நடந்ததுன்னா சுஜாதா சுகுணாதவாகர் போன்ற பெண் எழுத்தாளர்கள் இருந்தார்கள் அப்படி தான் வரலாறு எழுதப்படும். அப்போ அவ்வைங்கிற பேரில் எழுதுவது உண்மையிலேயே ஒரு பெண் தானா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நம்ம யோசித்து பார்க்கலாம். அப்போ இலக்கியம் ஆய்வாக இருந்தாலும் சரி, வரலாற்று ஆய்வாக இருந்தாலும் சரி, ஒரு எழுத்து என்பது ஒரு காலகட்டத்தில் எழுதப்படுவதற்கும் அது காலந்தோறும் படிக்கப்படுவதற்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது அப்படிங்கிறப்ப வந்து ஒரு படைப்பாளர் காலகாலத்துக்கு நிற்கிறார், காலாதீதம், காலத்தை கடந்து ஒரு எழுத்தாளர் நிற்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம். காலத்தை கடந்து படைப்பு தான் நிற்க முடியும், ஒரு எழுத்தாளர் நிற்கவே முடியாது. அப்போ அந்த படைப்புமே கூட ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு விதமாகத்தான் வாசிக்கப்படும் அப்படிங்கிறப்ப தான் வந்து என்னன்னா என்ன சிக்கல் வந்ததுன்னு சொன்னால், இப்படியான கோட்பாடுகள் வைக்கப்பட்டப்ப எழுத்தாளர்கள் மேன்மையானவர்கள், புனிதமானவர்கள், உன்னதமானவர்கள் அப்படிங்கிற ஒளிவட்டத்தை சுமந்து கொண்டிருந்த எழுத்தாளர்களுக்கு பயங்கர அதிர்ச்சியானது. எழுத்தாளரே இறந்து விட்டாரா, அப்போ வந்து ஒரு படைப்பு வந்து உருவானா வாசகன் தான், அதில் வாசகர் தான் முக்கியமானவரா அப்படிங்கிறப்ப எழுத்தாளர்கள் என்ன பங்கு இருக்கிறது, எழுத்தாளருடைய புனிதத்தன்மை என்னாச்சு அப்படிங்கிற அதிர்ச்சி அவர்களிடம் உருவாக ஆரம்பித்தது. அடிப்படையில் என்னன்னா வந்து நம்முடைய எல்லா செயற்பாடுகளுமே மொழியின் அடிப்படையில் தான் இருக்கிறது. அது எழுத்தாக இருந்தாலும் சரி, பேச்சாக இருந்தாலும் சரி, நம்ம சராசரியாக நானும் நீங்களும் பேசிக்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம மொழி வழியாகத்தான் பேச ஆரம்பிக்கிறோம். வந்து ஒரு சமூகத்தில் என்னென்ன விதமான அதிகாரம் இருக்கிறதோ, ஜாதி இருக்கலாம், வர்க்கம் இருக்கலாம், ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், இது எல்லாமே மொழியிலும் பிரதிபலிக்கும். அதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். நீ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து காலையிலேருந்து இத்தனை அமர்வுகள் நடந்திருக்கின்றன, நாளைக்குமே வந்து அமர்வுகள் நடக்கும், 2 உட்காந்து கேட்டு பாருங்க. நான் மதியத்திலேருந்து எல்லா அமர்வுகளுமே கேட்டேன். மீண்டும் மீண்டும் ஒரு எழுத்தாளன் எழுதுறான், ஒரு வாசகன் படிக்கிறான், ஒரு விமர்சகன் விமர்சிக்கிறான், ஒரு ரசிகன் பார்க்குறான், மனுஷனுக்கு பிரச்சனை வருது, ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போடுறான், எல்லாமே ஆண்களை மையப்படுத்தி தான் பேசியிருக்காங்களே தவிர இவங்களுடைய பேச்சுக்கள் இல்லை, இவங்களுடைய எழுத்துக்கள் இல்லை, இவங்களுடைய உலகத்தில் பெண்களே கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க ஆண்களை மையப்படுத்தி மட்டும்தான் நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதா யதார்த்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய மொழியிலேயே வந்து நிறைய சொற்களுக்கு பெண்பால் சொற்கள்ங்கிறதே கிடையவே கிடையாது. சான்றோன், உயர்ந்தோன், அறிஞன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பெண்பால் சொற்கள் கிடையவே கிடையாது. அவளை, விதவை, விபச்சாரி இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு ஆண்பால் சொற்கள் கிடையவே கிடையாது. எழுத்தாளன் அப்படிங்கிறதுக்கே வந்து பெண்பால் சொல் கிடையாது. விமர்சகன் அப்படிங்கிறதுக்கு பெண்பால் சொல் கிடையாது. அப்போ ஒன்று ஒரு ஆண்பால் சொல்லுக்கு இணையான பெண்பால் சொல்லை உருவாக்க வேண்டும், அல்லது பொதுப்பால் சொற்களை உருவாக்க வேண்டும். ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவான பொதுப்பால் சொற்களை பயன்படுத்த வேண்டும். எழுத்தாளர், வாசகர், விமர்சகர், ரசிகர் இந்த மாதிரியான சொற்களை வந்து உருவாக்கணும். ஆனால் நம்ம இயல்பாகவே பேச ஆரம்பிக்கிறப்பையே நம்ம வந்து ஒருத்த வந்து ஒரு 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 இயக்குனர் பேட்டி கொடுத்தார்னா என்ன நம்பி ஒரு 200 கொடுத்து டிக்கெட் பார்க்க வர்ற ஒரு ரசிகனுக்காக தான் நான் இந்த படம் எடுக்கிறேன் அப்படின்னு தான் ஒரு இயக்குனர் பேச ஆரம்பிப்பார். ஒரு எழுத்தாளருமே வந்து ஒரு வாசகன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா, வாசகனின் மனதில் இது என்ன மாதிரியான அறிவுகளை உருவாக்குகிறது தெரியுமா அப்படின் தான் பேச ஆரம்பிப்பார். அப்போ முழுக்க முழுக்கவே நம்முடைய மனநிலை இருக்கிறது இல்லையா, நம்முடைய ஒரு கான்சியஸ் பிரஜை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தன்னுணர்வு, இது முழுக்க முழுக்க ஒரு சமூகத்தில் என்னென்ன விதமான அதிகாரம் இருக்கிறதோ அதை கொண்டு தான் நம்முடைய தன்னுணர்வும் நம்முடைய கான்சியஸுமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் மொழியிலையும் வெளிப்படுகிறது. ஆனால் என்னென்னா ஒரு கெடுவாய்ப்பு என்னென்னா, சாதாரண பாமரர்கள், பாமரன் அப்படின்னு இப்போ சமீபத்தில் கூட ஒரு விமர்சனம் இருந்தது, பாமரனா புனிதனா எழுத்தாளன் சொல்லி, பாமரன் அப்படிங்கிற
ஒரு வார்த்தைக்கு கூட ஒரு பெண்பால் சொல் கிடையவே கிடையாது. அப்ப இதையெல்லாம் வந்து நம்மை அறியாமலே நம்முடைய மொழி தான் நம்முடைய கான்சியஸாக இருக்கிறது, நம்முடைய தன்னுணர்வாக இருக்கிறதுங்கிறப்ப சமூகத்தில் என்னென்ன விதமான அதிகாரங்கள் இருக்கிறதோ அது அத்தனையும் மொழியில் பிரதிபலிக்கிறது. மொழியின் வழியாக ஒரு அதிகாரம் உருவாகி அது சமூகத்திலே பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான விஷயமாக இருக்கிறது. அப்போ மிக சாதாரண மனிதர்கள் பேசும்பொழுதே வந்து ஆண்களை மையப்படுத்தியோ அல்லது சாதியை மையப்படுத்தியோ பேசுகிறாருன்னு சொன்னால், மொழியிலேயே தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்களும் அதே மாதிரி தான் இருக்கிறார்கள் சொன்னால், அப்போ எழுத்தாளர்களுக்கும் சாதாரணவர்களுக்கும் என்ன விதமான வித்தியாசம் இருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். மொழியின் வழியாகத்தான் இவர்களுடைய முழுமையான செயல்பாடுங்கிறது மொழியை அடிப்படையாக கொண்டு தான் இயங்குகிறதுன்னு சொன்னால், அந்த மொழியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அதிகாரத்தை நீக்குவது என்பதுதான் எழுத்தாளர்களுடைய செயல்பாடாக இருக்க வேண்டும். ஆனால் பெருமளவுக்கு அது இல்லவே இல்லை. பொதுப்பால் சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், சேர்மன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அதற்கு பிறகு அந்த சேர்மன்கிற பதவிக்கு பெண்கள் வந்தப்போ சேர்பெர்சன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் உருவானது. அதே மாதிரி தமிழிலுமே கூட வந்து இப்போ பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ஹேண்டிகேப்னு சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள் ஊனமுற்றவர்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதே மாதிரி வந்து பாலியல் தொழிலாளர்கள்ங்கிற ஒரு வார்த்தை, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நிறைய, அதாவது ஒரு மொழியினுடைய அதிகாரத்தை நீக்குவதற்காக நிறைய சொற்கள் வந்து உருவாக்கப்படுகிறது. இதை உருவாக்கியவரும் கூட எழுத்தாளர்கள் கிடையாது, இந்த இலக்கியம் எழுத்து இதுக்கெல்லாம் வெளியில் ஒரு இருக்கக்கூடியவர்கள் தான் நிறைய உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இது என்னன்னா எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. இப்போ நம்முடைய அடையாளமே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், தமிழன் இந்தியன் எந்த அடையாளத்தையுமே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மறுபடியும் நம்ம ஆண்களை மையப்படுத்தி தான் பேச ஆரம்பிப்போம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிடம் இல்லடா, அப்போ தமிழச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த கேள்வியுமே இல்லை. வந்து தமிழனுங்கிற வார்த்தை கூட தமிழச்சிங்கிற ஒரு பெண்பாடு சொல்லியிருக்கிறது, இந்தியன் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு பெண்பால் சொல்லே கிடையாது. நீங்கள் அது ஆங்கிலத்தில் சொன்னீங்கன்னா அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான ஒரு சொல் இந்தியன். தமிழில் இந்தியன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பெண்பால் சொல் என்ன இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத இது அர்த்தம். இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ நீங்கள் இங்கே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், நாளைக்கு பேசப்போகக்கூடிய எழுத்தாளர்கள் எல்லாருமே இதே மாதிரியான ஆண்மைய சொல்லாளர்களை தான் திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது என்னென்ன, இது வந்து தவறு அப்படின்னு நான் சொல்லவில்லை, குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. நம்ம ஏரியாமலே நம்முடைய கான்சியஸ் என்பது இப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பெரியார் வந்து சொல்கிறோம், பெரியார் வந்து பெண்ணியத்தில் ஒரு மிக உச்சத்தை தொட்டவர், நிறைய நவீன சிந்தைகளை முன்வைத்தவர். ஆனால் அவரே கூட கடவுளை மற மனிதனை நினை அப்படின்னு தான் சொன்னார். அவருக்குள்ளும் அந்த ஒரு ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது இருந்தது அப்படிங்கிறது தான் இதார்த்தம். அப்போ ஒரு மொழி என்பது சமூகத்தில் என்னென்ன அதிகாரம் இருக்கலாம் அதையெல்லாம் பிரதிபலிக்கிறது. மொழியில் இருக்கக்கூடிய அதிகாரம் மீண்டும் சமூகத்துக்கு வருகிறதுங்கிற பொழுது மொழி என்பது அதிகார நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் வந்து நம்முடைய எழுத்துக்களில் கூட இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் வந்து முந்தி மாதிரி வந்து நீங்கள் ஒரு திரைப்படத்திலே எடுத்துக்கிட்டிங்கன்னா சொன்னால், யாரையும் வந்து ஒரு சாதி ரீதியாகவோ அல்லது ஒரு ஆசிரியரையோ ஒரு வழக்கறிஞரையோ நீங்கள் வந்து ஒரு எளிவாக நீங்கள் படைத்து விட முடியாது. அது நிறைய சிக்கல்களும், அது அந்த எதிர்ப்பு குரல்களும் நிறைய சிக்கல்களும் இருக்கிறது. கருத்து சுதந்திரத்துக்கான மறுப்பு இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலுமே கூட முந்தி மாதிரி யாரும் யாரை வேணாலும் வந்து என்ன மாதிரியும் சிரித்து விட முடியும் அப்படிங்க முடியாது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கள்ளக்கடத்தலர்களுக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னு சொன்னால் பீட்டர், ஆண்டனி, கேபரே டான்ஸ் ஆடக்கூடியவங்களுக்கு ரீட்டா, முஸ்தபா, இந்த மாதிரியான பேர்கள் தான் அதிகமாக பயன்படுத்தப்படும். கருப்பாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு அடிமைகளாகவோ அல்லது ஒரு அறிவில் குறைந்தவர்களாகவோ இந்த மாதிரியாகத்தான் இருப்பார்கள்ங்கிற ஒரு சித்தரிப்புகள் தான் ரொம்ப காலமாக தமிழ் சினிமாக்கள் இருந்தது. இப்போ அந்த மாதிரியாக பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதான் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். இப்போ அநேகன் ஒரு திரைப்படம் வந்தது, தனுஷ் நடித்த ஒரு திரைப்படத்தில் ஒரு வசனம் வந்தது. அந்த வசனம் வந்து சலவை தொழிலாளர்களை இழிவுபடுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அந்த வசனம் நீக்கப்பட்டது. அதாவது வண்ணானுக்கு வண்ணாத்தி மேலே ஆசை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பழமொழி தான் அது வந்து நீக்கப்பட்டது. ஆனால் என்னென்னா சுஜாதா ரொம்ப காலமாக சொல்லியிருந்த மெக்சிகோ சலவைக்காரி ஜோக் அப்படிங்கிறது வெகுஜன இதழ்களில் பிரபலம். அது வந்து அவர் சொன்ன அந்த வசனம் இருக்கலையே அதை தான் அவர் ஜோக்காக சொல்லிகிட்டே இருந்தார் ரொம்ப காலமாக. அது என்னான்னு மட்டும் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அந்த மெக்சிகோ சலவைக்காரி ஜோக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது என்ன ஜோக் அப்படிங்கிறது. அப்போ ஒரு சலவைக்காரி அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு இழிநிலையில சொல்லிட முடியும். அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணை ஒரு அர்ச்சகரையோ இல்லை வேற ஒரு தொழில் பார்க்கக்கூடியவங்களோ அப்படி நீங்கள் சொல்லிவிட முடியாது. ஒரு சலவைக்காரி அப்படிங்கிறவங்க கூட மெக்சிகோவில் அவங்க தொழில் மட்டும் சம்மந்தப்பட்டவங்க. இந்திய சமூகத்தில் அது வந்து ஒரு சாதியும் சம்மந்தப்பட்ட ஒரு சொல்லாக இருக்கிற பொழுது அதை வந்து கூடுதல் கவனத்தோடு பயன்படுத்த வேண்டிய ஒரு அவசியம், ஒரு தன்னுணர்வு எழுத்தாளர்களுக்கு தேவை அப்படிங்கிறதான் நம் அது வந்து அவசியம் சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ மொழி என்பது ஒரு வகையில் அதிகாரத்தை கட்டமைக்கக்கூடிய, அதிகாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு களமாக மொழி இருக்கிறது. அதே நேரத்தில் அதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு களமாகவும் மொழி தான் இருக்கிறது. ஏன்னா நமக்கு வந்து மொழியை விட்டால் வேறு வழியே இல்லை. மீண்டும் இந்த மொழியில் தான் நம்ம பேசணும் அப்படிங்கிறப்ப முடிந்த வரைக்கும் வந்து மொழியை வந்து நம்ம வந்து அதிகார நீக்கம் செய்யணும்.
ஒரு ஆண்பாலிய சொல்லுக்கு இணையான ஒரு பெண்பால் சொல்லை உருவாக்கணும், அல்லது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இணையான ஒரு பொதுப்பால் சொற்களை உருவாக்க வேண்டும், சாதி ரீதியாக இழிவுபடுத்தக்கூடிய சொற்களை வந்து அகற்றணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உண்மையிலேயே ஒரு படைப்பாளருக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வந்து அதே மாதிரி தான் நீங்கள் திரைப்படங்களில் பார்த்தீங்கனாலுமே கூட தமிழ் சினிமாக்களை பார்த்த சொன்னால் ஏன் வந்து தமிழ் சினிமாக்களை வந்து பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறப்ப, நான் முதலே சொன்னது மாதிரி வந்து இப்போ நவீன இலக்கியம் அப்படிங்கிறது உருவான ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒன்று வந்து அரசியல் ரீதியிலான இலக்கியம் எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீண்டாமை மனோபாவம் இருந்ததுன்னா, இன்னொரு பக்கம் வெகுஜன எழுத்து வெகுஜன பத்திரிகைகள் வரக்கூடியதெல்லாம் இலக்கியம் கிடையாது, வெகுஜன சினிமாக்கள்லாம் சினிமாக்களே கிடையாது, வெகுஜன சினிமாவை பற்றி எழுதுவதுங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம், தரக்குறைவான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு பார்வை ஆரம்ப கட்டத்தில் வந்து நவீன இலக்கியவாதிகள் சொல்லப்படியவங்களுக்காக இருந்தது. போக போகத்தான் இந்த மாதிரியான கோட்பாட்டு ரீதியான விமர்சனங்கள் வந்த பொழுதுதான் ஒரு வெகுஜன மக்களுடைய உளவியலை நாம் புரிந்து கொள்ளாமல் நாம் என்ன விதமான ஒரு படைப்பை வந்து உருவாக்க முடியும், அல்லது என்ன விதமான ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறப்ப, அப்போ வெகுஜன உளவியலை வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்களுடைய வெகுஜன உளவியல்ங்கிறது என்னவாக இருக்கிறது? நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கே போய் கேட்டாலுமே தத்துவ பாடலாம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு சினிமா பாட்டை தான் சொல்லுவாங்க. சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, போனால் போகட்டும் போடா. தத்துவம் என்பதுக்கு ஒரு விரிவான அர்த்தம் இருக்கிறது. வந்து நீங்கள் வந்து இதில் லோகாயுதவாதத்திலேருந்து ஆரம்பித்து மார்க்சியத்திலேருந்து ஆரம்பித்து தத்துவம் என்பதுக்கு ஒரு பிளாசபிங்கிறதுக்கு ஒரு விரிவான அர்த்தம் இருக்கிறது. ஆனால் நம்ம மக்களுக்கு வந்து தத்துவம் அப்படின்னா நிலையாமை, மனிதர்கள் வந்து காலகாலத்துக்கு வாழ மாட்டாங்க, என்றைக்கா இருந்தாலும் செத்து போயிடுவாங்க. உறவுகள் என்பது எப்பயுமே நிலையானது, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில். அவங்களுக்கு தத்துவம்னு சொன்னால் அது சினிமா பாடல்கள் தான், அவங்களுக்கு வந்து இலக்கியம்னு சொன்னால் அதுவும் சினிமா பாடல்கள் தான், அவங்களுக்கு இசைன்னு சொன்னால் அது திரை இசை தான், அவங்களுக்கு ஃபேஷன் சொன்னால் திரைப்படத்தில் ஒரு நடிகரோ நடிகையோ படக்கூடிய ஒரு ட்ரெஸ், அவங்களுடைய ஹேர் ஸ்டைல், இதுதான் வந்து ஃபேஷன். அப்போ தமிழர்களுடைய ஒட்டுமொத்தமான உளவியலுமே வெகுஜன சினிமாவை அடிப்படையாக கொண்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறப்ப, இதை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொள்ளாமல் இதை புரிந்து கொள்ளாமல் நாம் வந்து எதையுமே செய்ய முடியாது. அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் வெகுஜனத்தையே வந்து ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களையே ஒதுக்கி வைத்துவிட்டு யாருக்காக நம்ம வந்து எழுத போகிறோம் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. வந்து ஊருக்கு ஒதுக்கப்படுத்துல எங்கேயோ போய் உட்காந்துட்டு எதையோ ஒன்று எழுதி கொண்டிருப்பது இலக்கியம் கிடையவே கிடையாது. வந்து அப்போ ஒரு வெகுஜன உளவிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சினிமா அப்படிங்கிற ஒரு ஊடகத்தை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறப்ப, அங்கேயுமே அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சேர்த்தே நம்ம ஆராயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்போ அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னால் தமிழ்நாட்டில் தான் கலையையும் இலக்கியத்தையும் பயன்படுத்தி ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்று நிரூபித்த ஒரு மண் தமிழ் மண். திராவிட இயக்கம் அதை சாதித்தது. இந்தியாவிலேயே வந்து ஒரு கலையையும் இலக்கியத்தையும் பயன்படுத்தி ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்பதை திராவிட இயக்கம் நிரூபித்தது. அது வந்து தமிழ்நாட்டில் இடதுசாரிகள் பெருமளவு தவறு விட்டு விட்டார்கள் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு திராவிட சினிமாக்கள் அப்படிங்கிறதுலையுமே பார்த்தோம்னு சொன்னால், அங்கேயுமே பார்த்தோம்னா சொன்னால் அதுவுமே ஒரு மேல் சென்ட்ரிக் வியூ வந்து இருந்தது. வந்து நீங்கள் வந்து இரத்த கண்ணீராக இருக்கட்டும், அல்லது மனோகர மாதிரியான படங்களை பார்த்தோம்னா திருமணம் செய்யாமல் தனியாக வாழக்கூடிய பெண்கள் தான் வில்லிகளாகவே இருப்பாங்க. அதே மாதிரி வந்து எவ்வளோ முற்போக்கு கருத்துக்களை திராவிட இயக்க சினிமாக்கள் முன்வைத்திருக்கிறது, ஜாதி ஒழிப்பு, மூடநம்பிக்கை எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, எவ்வளோ கடவுள் மறுப்பு, எவ்வளோ விஷயங்கள் வைத்திருந்தாலுமே கூட பெண்கள் அப்படிங்கிறப்ப அங்கே வந்து சறுக்கிடுவாங்க. பல எம்ஜிஆர் பாடல்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆணாதிக்க பாடல்களாகத்தான் இருக்கும். இப்படி தான் இருக்க வேணும் பொம்பளை, பொம்பளை சிரிச்சா போச்சு அப்படிங்கிற மாதிரியான முழுக்க முழுக்க வந்து ஒரு ஆண்மைய சினிமாவாக, மேல் சென்ட்ரிக் சினிமாவாகத்தான் திராவிட இயக்க சினிமாக்களுமே இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு பார்க்குறோம்னு சொன்னால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எழுபதுகளுடைய இறுதி காலகட்டத்தில் வசனங்களால் மட்டுமே இயங்கி கொண்டு வந்த ஒரு சினிமாங்கிறது ஒரு காட்சியை நோக்கிய ஒரு சினிமாவாக மாறுகிறதுங்கிறப்ப, பாரதி ராஜா வருகிறார், ஸ்டுடியோ விட்டு நேரடியாக கிராமங்களுக்கு போய் படம் எடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான சினிமாக்கள் வர ஆரம்பித்த பொழுது வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதிய முரண்பாடுகளை வந்து பதிவு செய்வது அப்படிங்கிற அடிப்படைகள் வந்து சினிமாக்குள்ளே வர ஆரம்பித்தது. அப்படியே வர ஆரம்பிக்கிற பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் பாரதியார் முழுக்க வந்து அவர் வந்து ஒரு தேவர் சினிமா எடுத்தார் அப்படிங்கிற கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அவருடைய படங்களில் குறிப்பிடத்தக்க முற்போக்கான அம்சங்களும் இருக்கின்றன, அதே நேரத்தில் வந்து சாதிய ரீதியிலான அம்சங்களுமே இருக்கத்தான் செய்கிறது. கருத்தம்மாங்கிற ஒரு திரைப்படத்தை அவர் வந்து ஆரம்பிக்கிறப்பைய ஒரு தேவர் சிலையை வந்து காட்டிட்டு தான் வந்து அந்த படத்தை ஆரம்பிப்பார். இது எங்கேயே நடக்கிறது அப்படிங்கிறத காட்டிட்டு தான் அதை ஆரம்பிப்பார். அந்த மாதிரியான விஷயங்களுமே அவருடைய படங்களில் இருந்தது. அதே நேரத்தில் முதல் மரியாதை படத்தில் வந்து ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி அந்த இவர் பண்ணையார் காலில் அடிக்கடி விழுந்துக்கிட்டே இருப்பார், அதுவுமே அவருடைய படங்களில் இருந்தது. அப்போ அவரிடத்த ஒரு முற்போக்கு சினிமான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சினிமாங்கிறது வேதம் புதிது அப்படிங்கிற திரைப்படம் வந்து ஒரு பார்ப்பனர் ஆதிக்கத்தை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு சினிமா. அந்த சினிமாவிலையுமே ஒரு வசனங்கிறது புகழ்பெற்ற ஒரு வசனம், பாலுங்கிறது உங்கள் பேர், தேவங்கிறது இங்கே வாங்கின பட்டம் அப்படிங்கிறது ஒரு புகழ்பெற்ற ஒரு வசனம். ஆனால் என்ன இதில் வந்து ஒரு வினோதமான ஒரு விஷயம் என்னென்னா, பாலுங்கிறது உங்கள் பேர், தேவங்கிறது எங்கே வாங்கின பட்டம் அப்படின்னு கேட்பது வந்து ஒரு பார்ப்பன சிறுவர், அவர் பூணூல் போட்டிருப்பா அப்படி.
அதுவுமே எங்கேயுமே வந்து ஒரு கேம்பிரிஜ் யூனிவர்சிட்டியில் வாங்கப்பட்ட பட்டம்லாம் கிடையாது. வந்து அது ஒரு சாதி அடையாளம். ஒரு சாதி அடையாளத்தோடு இருக்கக்கூடிய ஒருவர் இன்னொரு சாதி அடையாளத்தை வந்து கேள்வி கேட்கிறாரு. அப்போ வந்து ஒரு முற்போக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்வதற்குள்ளேயுமே கூட நம்ம விமர்சனப்பூர்வமாக பார்க்க வேண்டிய ஒரு பார்வை அப்படிங்கிறது நமக்கு தேவையானதாக இருக்கிறது. பின்னால் வந்து தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கப்படுது. ஒரு நவீன பார்வையோடு இருக்கக்கூடிய சினிமாக்களை மணிரத்னம் போன்றவர்கள்லாம் படைத்தவர்கள் வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தா மணிரத்னத்துக்கான ஒரு மிக முக்கியமான பங்களிப்பெல்லாம் இருக்கிறது. வசனங்கிறது காட்சியாக மாறியது அப்படிங்கிறது பாரதிராஜா காலகட்டத்தில் இருந்ததுன்னு சொன்னால் வந்து வசனங்களை குறைத்து ஒரு அழகியலாக சினிமாவை மாற்றுவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மணிரத்னம் பண்ணார். மணிரத்ன படங்களில் நிறைய அரசியல் ரீதியான விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட பெண்களுடைய இருப்பு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து அனுமதித்தார். மௌனராக மாதிரியான ஒரு படத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு முதல் காதல் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து பதிவு செய்ததுங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கூட மணிரத்ன படங்கள்லாம் இருந்தது. நிறைய முற்போக்கு இயக்குநர்கள்ட்டே கூட அந்த மாதிரியான பார்வைகள்ங்கிறது இல்லை. ஆனாலும் வந்து அது வந்து மறுபடியும் என்ன போச்சு அப்படின்னு சொன்னால் வந்து மறுபடியும் இஸ்லாமியர்களையோ அல்லது வந்து தலித்துகளையோ வந்து விரோதிகளாக சித்தரிப்பது அப்படிங்கிற பார்வை தான் வந்து வந்தது. பம்பாய் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு இந்து முஸ்லீம் அப்படின்னு வர்றப்ப வந்து அந்த ஒரு அந்த ஒரு ஆண் அந்த பையனுடைய அப்பா கேட்பார் வந்து போயும் போய் ஒரு துருக்கட்சியாக கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பார். அது ஒரு பாத்திரத்தினுடைய ஒரு கதாபாத்திரத்தினுடைய கேள்வியாக இருக்கலாம், தப்பே கிடையாது. அவர் வந்து ஒரு மதவெறியில் ஊறிப்போனவர், அவர் அப்படி தான் கேட்பார், அதில் எந்த விதமான தவறும் இல்லை, அது வந்து காட்சிப்படுத்தலாம். ஆனால் அதே நேரத்தில் இருவர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் எடுக்கிறப்ப பார்ப்பனர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட அந்த படத்தில் இருக்கவே இருக்காது. வந்து அப்போ இதில் என்ன நேர்மை இருக்குது, அதில் என்ன நேர்மை இல்லை அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமாக எழுகிறது. அதுபோக பல திரைப்படங்கள் வந்து ஆரம்பித்து நிறைய படங்களை நம்ம வந்து நேரம் இல்லை ரொம்ப விரிவாகவே சொல்லலாம். வந்து 90களில் வந்து பாபர் மசூதி இடிப்பு, இந்துத்துவ எழுச்சி இதெல்லாம் வருகிற பொழுது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தான் வந்து சமூகத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தமிழ் கற்பித்து கொடுத்து அவங்களுக்கு பாடமும் கற்பிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வேலையை நம்முடைய கதாநாயகர்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். வந்து முற்றிலுமாகவே வந்து ஒரு இஸ்லாமிய அடையாளம் என்பது ஒரு தீவிரவாதிகளுக்கான அடையாளமாக தொடர்ச்சியாக வந்து முன்வைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கடந்த ஒரு பத்தாண்டுகளாகத்தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து உண்மையிலேயே வந்து இப்போ 80களையும் 90களையும் இங்கே ஒரு கோட்பாட்டு ரீதியான விவாதங்கள் பேசப்பட்டது இல்லையா, அதிகாரம் பற்றி பேசப்பட்டது, அதே மாதிரி எல்லாவற்றையுமே பகடியாக பார்ப்பது, அதிகாரத்துக்கு எதிராக பகடியை முன்வைப்பது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நவீன இலக்கியத்தில் இல்லை. இன்னும் சொல்லப்போ நவீன இலக்கியத்தில் இப்போ வந்து விமர்சனம் அல்லது ஒரு டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதே எதுவுமே இல்லை. ஆனால் சினிமாக்கள் அது வந்து சாத்தியமாக இருக்கிறதுக்கு கடந்த கிட்டத்தட்ட ஒரு 2010 பிறகு வந்திருக்கக்கூடிய சினிமாக்கள் எல்லாமே அதில் பிளாக் ஹியூமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அங்கே வந்து கதாநாயகத்தை கதாநாயகத்தன்மையை உடைப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கிறது. கதையே இல்லாமல் ஒரு சினிமாவை எடுப்பது, பீட்ஸான ஒரு படம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு கதை சொல்லுவாங்க, ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது கதையே கிடையாது, அது முழுக்க போய் அப்படின்னு ஒரு படம் வந்து முடியும். இந்த மாதிரியான ஒரு பின்னணித்துவ அம்சங்கள்லாம் சினிமாக்கள் வந்தது, இலக்கியத்தை விட்டு அது வெளியேறி விட்டது, ஆனால் சினிமாக்கள் வர ஆரம்பித்தது. மிக முக்கியமாக பார்த்தோம்னு சொன்னால் சாதி அதிகாரம் நிறைந்த சினிமா உலகத்தில் வந்து தலித் சினிமாக்கள் வர ஆரம்பித்தன. குறிப்பாக வந்து ப. ரஞ்சித்துடைய வருகைக்கு பிறகு தலித் சினிமாக்கள் வர ஆரம்பித்தன. ப. ரஞ்சித், மாரி செல்வராஜ், அதியன் ஆதிரை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து ஒடுக்கப்பட்டவருடைய உரிமைகளை பேசக்கூடிய சினிமாக்கள் வர ஆரம்பித்தன. வந்து அது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போதான் வந்து ஒரு அதிகாரங்கிறது உடையும். அதுலேயுமே பிரச்சனை இல்லையான பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. அதுலேயுமே வந்து ஹீரோ சினிமாக்கள் உருவாகின்றன. மறுபடியும் வந்து ஒரு ஆண்களை மையப்படுத்தியே கூட தலித் சினிமாக்கள் உருவாக்குகின்றன. இதெல்லாம் பிரச்சனைகள் தான். ஆனால் என்னென்னா இது வந்து ஒரு தொடக்க காலகட்டம். ஒரேடியாக வந்து ஒரு நாளில் வந்து இது எல்லாம் முற்றிலுமாக மாறிவிட முடியாது. இன்னொன்று வந்து இவ்வளோ நாளைக்குமே வந்து மற்ற சாதிக்காரர்கள் ஹீரோவாக வருகிற பொழுது ஒரு 30 வருஷத்துக்கு அவங்க வந்து ஒரு ஹீரோவாக வரட்டுமே, ஒரு ஹீரோ சினிமாக்கள் வந்து தான் பார்க்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை கூட வைக்கலாம். அதை தாண்டியுமே கூட இப்போ விட்னஸ்ங்கிற ஒரு படம் எடுத்திங்கன்னா அதில் வந்து பெண்ணை மையப்படுத்தி தான் வந்து ஒரு துப்புரவு தொழிலாளர் அவங்கள மையப்படுத்தி தான் அந்த படமே வந்து வருகிறது. அப்போ அப்படி பார்த்தோம்னு சொன்னால் வந்து இப்போ வந்து சினிமாக்களில் வந்து அதிகாரத்தை கேள்விக்கு உள்ளாக்குவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் இலக்கியத்தில் அது இல்லை, ஆனால் சினிமாக்கள் வர ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ மொழியிலையும் திரையிலையும் என்னென்ன மாதிரியான அதிகாரம் இருந்தது, என்னென்ன மாதிரியான அரசியல் செயல்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் நான் திரை அப்படின்னு சொல்கிறது சினிமாக்களை மட்டுமல்ல, நம்ம கையில் எல்லா கையிலையுமே இருக்கக்கூடிய திரை, அலைபேசி திரை அப்படிங்கிறத பார்த்தோம்னு சொன்னால் வந்து எல்லார் கையிலுமே இப்போ வந்து அலைபேசி திரை இருக்கிறது. நான் இப்போ வந்து ஒரு வெகுஜன பத்திரிகையுடைய ஆசிரியர். ஒரு காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு காம்படிட்டர் போட்டியாளர் அப்படின்னு சொன்னால் எங்கள் பத்திரிகைக்கு இன்னொரு பத்திரிகை தான் வந்து ஒரு போட்டியாளராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி ஒரு பத்திரிகையுடைய போட்டியாளர் யாருன்னா அது படிக்கக்கூடிய வாசகர்கள் தான். ஏன்னா ஒரு இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ஒரு ப்ரெஸ் தான், எல்லாருமே வந்து ஒரு ஜர்னலிஸ்டாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. வந்து நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் 500 லஞ்சம் வாங்குறாரு, நீங்கள் ஃபோனில் எடுத்து போட்டிங்கன்னா, மொபைலில் படம் பிடிச்சி போட்டிங்கன்னா, நீங்களுமே ஒரு ரிப்போர்ட்டர் ஆகிறீங்க. இப்போ ரிப்போர்ட் பண்ணுவது அப்படிங்கிற ஒரு மனோபாவம் வர ஆரம்பித்து விட்டது. அப்போ இது வந்து ஒரு உண்மையிலேயே ஊடகத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தோம்னா நியூஸ் கன்சம்ஷன்ங்கிறது நிறையா வந்துக்கிட்டே இருக்கிறது. வந்து நீங்கள் எந்த நியூஸை பார்க்குறது, எந்த நியூஸை விடுறது, அதில் வந்து 90% வந்து ஃபேக் நியூஸாக இருக்கும், அது வேறு விஷயம் வந்து. ஆனால்
எந்த நியூஸை பார்க்கறது, எந்த நியூஸை விடுறது, எந்த மீடியாவை நீங்கள் நம்புறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்கம் ஒரு இன்னொன்று. இன்னொரு பக்கம் என்னன்னா வந்து பொதுமக்களை பீப்புள் ஜெர்னலிசம் அப்படிங்கிற ஒன்று உருவாக்கிறது, பொதுமக்களை இதழியலாளராக மாறுவது அப்படிங்கிற ஒன்று வந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் ஜனநாயகத்தன்மைங்கிறது வந்திருக்கிறது. ஒரு பே ஒன்றா வந்து ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு அணுக முடியாத தூரத்தில் தான் இது வரைக்குமே இருந்து வந்தார். இப்போ ஒரு ட்விட்டரில் அவனுமே ட்விட்டரில் இருப்பார், நீங்களுமே ட்விட்டரில் இருப்பீங்க. அவருமே ஃபேஸ்புக்கில் இருப்பார், நீங்களுமே ஃபேஸ்புக்கில் இருப்பீங்க. இன்றைக்கி ரஜினியிலேருந்து கமல்லேருந்து இளையராஜாவிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் நீங்கள் போய் ட்விட்டரில் ஒரு கேள்வி கேட்கலாம். அவங்க பதில் சொல்கிறாங்க இல்லைங்கிறது வேறு விஷயம். ஆனால் இதற்கான சாத்தியம் முன்னால் இந்த நவீன ஊடகம் இந்த சமூக வலைத்தளம் உருவாகுவதற்கு முன்னால் கிடையவே கிடையாது. ஆனால் நீங்கள் நேரடியாக போய் கேள்வி கேட்கலாம். ஒரு ட்வீட்டில் எழுதக்கூடியது இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. உண்மையிலேயே இது ஒரு ஜனநாயக ரீதியிலான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். வந்து கலை பங்களிப்புலையுமே கூட இது ஒரு ஜனநாயகத்தன்மை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறேன். வந்து என்னென்னா பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்தில் நம்மளே வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு பேச்சு போட்டி, ஒரு கவிதை போட்டியில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம வீட்டில் வந்தோடனே வந்து இந்த அங்கிள் வந்திருக்காரு, ஒரு நீ பேசினால அதை பேசி காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வந்து அப்போ வந்து ஒரு வகுப்பறையில் யாராவது ஒருத்தர் தான் ஒரு பேச்சு போட்டிலையோ கவிதையிலையோ கலந்துருப்பார். இன்றைக்கி நீங்கள் வந்து அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ சினிமாக்களில் மட்டும்தான் அது வரும். வந்து பொண்ணு பார்க்க போகிறப்ப பொண்ணுக்கு பாட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 90% குடும்பங்கள் அப்படியான எதுவுமே கிடையாது. வந்து ரொம்ப மிகச்சிறுபான்மையான குடும்பங்களில் இசை தொடர்பான குடும்பங்களோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்திலேயோ அப்படியான ஒரு பழக்கம் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேருமே பாடகர்கள், அத்தனை பேருமே நடிகர்கள். இன்னும் சொல்லப்போனால் தமிழில் நடிக்கக்கூடிய பல முன்னணி நடிகர்களை விட திறமையாக நடிக்கக்கூடிய நடிகர்கள் பொதுமக்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்போ ஒரு இன்ஸ்டா ரீல்ஸு அல்ல முன்னாடி டிக்டாக் இருந்தது. இப்போ வந்து எல்லாருமே வந்து இவர்கள் தான் கலைஞர்கள், இவர்கள் வந்து பார்வையாளர்கள், இவர்கள் தான் வந்து இதை உருவாக்குறார்கள், இதை வந்து இவர்கள் தான் கன்சியூம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே அதில் வந்து பங்கேற்பாளராக மாறிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு ஜனநாயகம் வருகிறது. இன்னொன்று பார்த்தோம்னு சொன்னால் மேடை என்பது எப்பொழுதுமே ஒரு அதிகாரம் தரக்கூடிய ஒன்று. இப்போ நான் இங்கே ஒரு மேடையில் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள்லாம் கீழே உட்காந்துருக்கீங்கிறப்பய ஒரு மேல் கீழ் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் உருவாகி விடுகிறது. ஒரு கரகாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரகாட்டம் வந்து பொதுமக்கள் மத்தியில் நடக்கிறப்ப அதுக்கு ஒரு பெரிய அளவில் மதிப்பு கிடையாது. வந்து ரொம்ப இழிவாகவே நடத்துவாங்க வந்து. ஆனால் ஒரு பள்ளி ஆண்டு விழாவிலையோ ஒரு அரசு விழாவிலையோ ஒரு கரகாட்டத்தை மேடையேற்றப்ப அதனுடைய பெருமதிங்கிறது வேற மாதிரியானதாக மாறுகிறது. இன்னும் சொல்லப்போனால் கரகாட்டத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை தணிக்கை செய்துவிட்டு அது ஒரு தூய கரகாட்டமாக மேடையேற்றுவார்கள். அப்போ மேடை என்பதே வந்து ஒரு அதிகாரத்தை வந்து உருவாக்கக்கூடியது. ஒரு வகுப்பறைகளை ஒரு ஆசிரியர் மேடையில் உட்காந்துருப்பார், மாணவர்கள் கீழே உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரங்கிறது மேடை என்பது ஒரு அதிகாரத்தை உருவாக்கக்கூடியது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செல்ஃபோனில் ஒரு இன்ஸ்டா ரீலோ அல்லது ஒரு டிக்டாக் இல்லை பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படிங்கிறதோ அங்கே மேடையே கிடையாது. நீங்கள் செல்ஃபோனை உங்கள் கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கலாம் அல்லது கண்ணுக்கு கீழே வச்சு பார்க்கலாம். உங்கள் கண்களுக்கு மேலே மேடை கிடையாது, உங்கள் கண்களுக்கு இணையாகவோ உங்கள் கண்களுக்கு கீழேயோ மேடை வந்து விட்டது. அங்கே வந்து அதிகாரம் தகர்க்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜனநாயக ரீதியிலான ஒரு விஷயம். அதனால தான் வந்து நிறைய எழுத்தாளர்கள் வந்து சோசியல் மீடியாவில் எழுதுறவங்களாம் எழுத்தாளர் கிடையாது, அவங்களாம் வந்து சில்லறை எழுத்தாளர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கூக்குரல் ஏன் வருகிறதுன்னு சொன்னால் எழுத்தாளருக்கு இன்று இருக்கக்கூடிய அதிகாரம் அல்லது ஒரு செலிபிரிட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம்லாம் இன்றைக்கு தகரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறத ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். உண்மையிலேயே ஆரோக்கியமான வரவேற்கப்பட வேண்டிய ஒரு ஜனநாயகம். ஆனால் இதில் என்ன பிரச்சனை வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் வந்து இப்போ வந்து இப்போ மதுரைக்கு நான் வந்திருக்கிறேன், ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலை போய் பார்க்குறேன் அல்லது திருமலை நாயக்கர் மகாலை போய் பார்க்குறேன்னா ஒரு திருமலை நாயக்கர் மகாலை வந்து நான் பார்வையிட்டு அதை வந்து அந்த அனுபவத்தை நான் உள்வாங்கிறது அப்படிங்கிறத நமக்கான ஒரு அனுபவமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம போனோன்னு என்ன பண்ணுறோம்னா அதை வந்து முழுவதுமாக பார்ப்பதில்லை, அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், ஒரு செல்ஃபி எடுக்கிறோம், அதை வந்து நம்ம வந்து ஒரு போஸ்ட் போடுறோம் அல்லது ஒரு வாட்ஸ்அப்பில் போடுறோம் அல்லது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறோம். அப்போ அந்த அனுபவங்களை நாம் முழுவதுமாக உள்வாங்குவதில்லை. இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு காட்டுபவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அந்த தருணத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்க என்பதை பதிவு செய்வது தான் இன்றைக்கி மிக முக்கியமானதாக இருக்கிறத தவிர அந்த தருணம் என்பது இன்றைக்கி முக்கியமில்லாததாக போய்விட்டது. அந்த தருணத்தை நம்ம வந்து அனுபவிக்கலை, உள்வாங்கலை. கன்னியாகுமரியில் ஒரு சூரியோதயம் பார்க்குறோன்னா சூரியன் மறைவதற்குள்ளே அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும்தான் நம்முடைய ஒரு வேலையாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறப்ப இது வந்து அது மாதிரி மாறிவிடுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் வந்து எல்லா இடங்களிலும் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் புகைப்படம் எடுத்தால் ஆயுள் குறைந்து விடுங்கிற ஒரு நம்பிக்கையெல்லாம் இருந்தது. இன்றைக்கி அப்படியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே ஒரு மாதத்தில் இறந்துடணும் புகைப்படம் எடுத்தால் ஆயுள் குறைந்துடணும். அவ்வளவு புகைப்படங்களை வந்து ஒரு நாள்தோறும் நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் வந்து. அப்போ வந்து எல்லா பக்கங்களும் நம்ம வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறோம், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். நம்ம மறுபடி யவனியா வந்திருக்கார், யவனியாவுடைய கவிதை ஒரு மிக முக்கியமான ஒரு கவிதை இருக்கும் என்னென்னா தன்னை சொல்லிக்கொள்ளாத இடத்தில் வெகுநேரம் நிற்பது சுலபம் இல்லை அப்படிங்கிற ஒரு வரி வரணும். நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா என்னை பற்றி நான் வந்து ரெண்டு வார்த்தையாவது பேசலை, ஏன்னா வந்து உங்கள்கிட்ட பேசுறதுல எனக்கு எந்த விதமான திருப்தியுமே இருக்காது, என்னை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லிடணுங்கிற மாதிரி. இப்போ அதுவே வந்து ஒரு காட்சியாக மாறிவிட்டது அப்படிங்கிறப்ப வந்து நான் வந்து மறுபடி நான் அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன், இதை பண்ணுறேன்,
நீங்க பாத்துருவீங்க பாத்ரூம் டூர்லாம் நடக்குது வந்து விளாக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்க வீட்டில் பாத்ரூம் எப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்து போடுறாங்க. எல்லா வீட்லேயும் தான் பாத்ரூம் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் பாத்ரூமே இல்லாத வீடுகள்லாம் இருக்கிறது. அப்ப எல்லாவற்றையுமே இந்த தருணங்களில் நான் இருக்கிறேன் என்பதை பதிவு செய்வதாக நாம் மாறுகிறோம். ஒரு பக்கம் செலிபிரிட்டிக்கான அதிகாரத்தை வந்து உடைப்பது அப்படிங்கிற சமூக வலைத்தளம்னா, இன்னொரு பக்கம் நம்மளுமே அந்த செலிபிரிட்டிக்கான அதிகாரத்தை வந்து தக்க வைக்க பார்க்குறோம். வந்து நம்மளே செலிபிரிட்டியாக மாறுவதற்கு முயற்சி பண்ணுகிறோம். உண்மையிலே இது வந்து அதிகாரத்தை எதிர்ப்பதற்கான ஒரு விஷயம் கிடையாது. அதிகாரமே இல்லாமல் செய்வது அப்படிங்கிறதான் அதிகார எதிர்ப்பை தவிர, ஒரு மாபெரும் அதிகாரத்துக்கு எதிராக அங்கங்கே நுண்ணதிகாரங்களை உருவாக்குவது என்பது ஒரு அதிகார எதிர்ப்பாக உருவாக்க முடியாது. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து, இப்போ வாசிப்பு அப்படிங்கிறதே குறைந்து போய்விட்டது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்றைக்கெல்லாம் ஒரு பஸ்ஸிலையோ அல்லது ஒரு ட்ரெயின்லையோ, சென்னையில் ஒரு மெட்ரோ ட்ரெயின்லையோ ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் நான் படித்தேனா வந்து மற்றவங்க ஒரு பைத்தியகாரதனமாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் புத்தகம்லாம் படிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாருமே வந்து மொபைல் ஃபோனை தான் எடுத்து பார்த்து கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து. இதில் என்ன ஒரு சிக்கல் வருகிறது அப்படின்னு சொன்னால், இப்போ பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு இப்போ ஒரு கவிதையில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் வந்து ஒரு படிமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். வந்து ஒரு கவிதை இருக்கிறது, ஒரு பறவையின் இறகு கீழே வந்து காட்டின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வு எழுதி சென்றது அப்படிங்கிற ஒரு பறவையினுடைய கவிதை இருக்குதுன்னா, அதை படிக்கிறப்பயே ஒரு பறவையுடைய இறகு உதிர்வது நமக்கு வந்து காட்சி சித்திரங்களாக விரிய ஆரம்பிக்கும். இப்போ பாரதிதாசனோட ஒரு கவிதை இருக்கும், ஒரு தலைவன் தலைவிட்ட சொல்ல வந்து நாயின் நாக்கு போன்று சிவந்த மெல்லடியை தூக்கி வை குடிசையில் அப்படின்வா. அது அந்த கவிதையை வரியை படிக்கிறப்பயே அவங்களுடைய பாதம், அந்த நாயகியுடைய பாதம்ங்கிறது ஒரு நாயுடைய நாக்கு மாதிரி இருக்குங்கிறப்ப ஒரு மூச்சரைக்க நாக்கை தொங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாயுடைய உருவம் நமக்கு வந்து மணக்கணில் வரும். அதுதான் படிமம். அதுதான் வந்து கவிதையோட, இப்போ ஒரு கல்யாணியுடைய கவிதைன்னு நினைக்கிறேன் வந்து, ஒரு ஊமை சிறுமி தன்னுடைய பாவாடை சிவப்பு நிறம் அப்படின்னு சொல்லுவதற்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, தன்னுடைய தொண்டையை அறுத்து அதில் ரத்த வர மாதிரி பாவனை செய்து காட்டுவாள் அப்படின்னு வரும். இதை படிக்கிறப்ப உங்கள் மனக்கண்ணில் வந்து ஒரு சித்திரம் வந்து விரியும். இதுதான் படிமம். இதுதான் ஒரு ஒரு கவிதையினுடைய ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு கூறு. இப்போ பொன்னியின் செல்வன் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து எம்ஜிஆர் எடுக்க ஆசைப்பட்டார், முடியலை. கமலஹாசன் எடுக்க ஆசைப்பட்டார், முடியலை. ஆனால் இன்னைக்கு மணிரத்னம் எடுத்து அவருடைய பார்ட்டுவே வருவதற்கான சாத்தியம் இருக்கிறது. இது எப்படி இது சாத்தியமாச்சு? எம்ஜிஆரால் முடியாததை கமலஹாசனால் முடியாததுனால மணிரத்னத்தில் எப்படி சாத்தியமாச்சுன்னா, அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பொருட்செல்வில் உருவாகக்கூடிய ஒரு திரைப்படத்தை தயாரிப்பதற்கான ஒரு தயாரிப்பாளர் வந்திருக்கிறார், ஓகே. ரெண்டாவது வந்து ஒரு சந்தை மார்க்கெட் என்பது இன்றைக்கு வந்து பெரிய அளவில் விரிந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நம்ம சொல்கிறப்ப வந்து இந்த சினிமாக்கள் பற்றி பேசுகிற பொழுது இந்த பேன் இந்தியா சினிமா அப்படின்னு ஒன்று வருகிறது இல்லையா. வந்து இது உலகமயமாக்கலுக்கு பிறகு என்னென்ன வந்தால், ஒன்று சிறு சிறு கூறுகள், வட்டார அளவிலான சிறு சிறு கூறுகளை அழித்து விட்டு ஒற்றை கூறுகளை உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு போக்கு ஒரு பக்கம் வந்தது. இன்னொரு பக்கம் வட்டார கூறுகள் இருக்கக்கூடிய தனித்துவங்களெல்லாம் அழித்து விட்டு அதை வணிகமாக்குவது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. இப்போ சென்னை ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் இருக்கவங்க யாருமே சென்னையே கிடையாது. சென்னை ஐபிஎல்லுக்கு யாரோ டோனிங்கிற ஒருத்தர் தான் அதுக்கான கேப்டன். ஆனால் அதுக்கு பேர் சென்னை ஐபிஎல். சென்னை அல்லது தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருமே சென்னை ஐபிஎல்க்கு விசில் போடுவாங்க. அப்போ சென்னை அல்லது ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பெயர், ஒரு அடையாளத்தை பயன்படுத்தி ஒரு தேசிய அளவிலான ஒரு மார்க்கெட், ஒரு ஒரு வணிகம் உருவாகிறது. அதன் மூலம் முதலாளிகள் பயன்பெறுகிறார்கள். இப்படி வட்டார அளவிலான ஒரு விஷயங்களை எல்லாம் ஒரு பாரம்பரிய கலைகளிலிருந்து ஆரம்பித்து எல்லாவற்றையுமே ஒரு கார்பரேட் மயமாக்குவது அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் நடக்கிறதுன்னு சொன்னால், இன்னொரு பக்கம் சின்ன சின்ன கூறுகளை அழித்து விட்டு ஒரே நாடு, ஒரே இந்தியா, ஒரே மதம், ஒரே அரசியலமைப்பு சட்டம் சொல்லிட்டு அந்த மாதிரியான கூறுகளுமே வருகிறது. பேன் இந்தியா சினிமா அப்படிங்கிறதும் அதே மாதிரியான விஷயங்கள் தான். ஏன்னா மணிரத்னமே பார்த்தோம்னு சொன்னால், அவர் மௌனராக மாதிரியான படங்கள் எடுத்துருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அவர் எப்போ வந்து பொலிட்டிக்கல் சினிமா எடுக்க போனாரோ, ரோஜா பம்பாய் மாதிரியான படங்கள் எடுக்க போனப்போ தான் அவருக்கு ஒரு ஒற்றை அடையாளம் வந்து தேவைப்பட்டது. அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய கலாச்சார வித்தியாசங்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டு ஒரு ஒற்றை அடையாளத்தை வந்து உருவாக்க ஆரம்பித்தார். உண்மையிலே சொல்லப்போனால் பேன் சினிமாங்கிறது தமிழ்நாட்டில் தான் முதல்ல உருவாச்சு, அதை வந்து மணிரத்னம் தான் உருவாக்குனாரு. இன்றைக்கி அதோடைய மார்க்கெட் பெரிய அளவில் விரிந்த பிறகு அதை வந்து தெலுங்கர்கள், ஆந்திரா சினிமாக்காரர்கள், டோலிவுட் கைப்பற்றி விட்டது. இன்றைக்கி ராஜமௌலியும் கிட்டத்தட்ட மணிரத்னம் வந்து 30 வருஷத்துக்கு முதல்ல என்ன மாதிரியான சினிமா எடுத்தாரோ அது ஒரு வேறு வடிவத்தில் இன்னும் பிரம்மாண்டமாக அவர் எடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ பொன்னியின் செல்வன் வந்து அந்த கேள்விக்கு வரும். பொன்னியின் செல்வனை வந்து மணிரத்னத்தினால் எப்படி இருக்க முடிந்தது அப்படிங்கிறப்ப, மார்க்கெட் விரிவடைந்து விட்டது, அதே மாதிரி வந்து தயாரிப்பாளர் கிடைத்து விட்டார் அப்படிங்கிறலாம் தாண்டி நான் இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், பொன்னியின் செல்வன் அந்த ஒரு 30 வருஷம் அல்லது 50 வருஷத்துக்கு முன்னால் சிவாஜி கணேசன், இது எம்ஜிஆரோ கமலஹாசனோ எடுக்க ஆரம்பிக்காமல் எடுக்க அவர்களால் முடியாமல் இருந்த சிக்கலில் ஒன்று என்னென்னா, பொன்னியின் செல்வனை படித்த எல்லாருமே அவங்கவுங்க மனசுக்குள்ள ஒரு வந்தியத்தேவனையும் ஒரு குந்தவியும் ஒரு மனக்கண்ணில் பிம்பமாக உருவாக்கி வைத்திருந்தார்கள். அப்போ வந்து அவங்க மனக்கண்ணில் இருக்கக்கூடிய ஒரு படிமமாக இருக்கக்கூடிய ஒரு வந்தியத்தேவனையோ குந்தையோ ஒரு அந்த திரைப்படம் வந்து
ஈடு செய்ய முடியுமா, பதிலி செய்ய முடியுமா, திருப்தி செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. அது ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த ப்ராஜெக்ட் நடக்க முடியாமல் போனதுக்கு. ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் வந்து இன்றைக்கி வாசிப்பு அப்படிங்கிறது குறைந்து விட்டது. ஒரு கவிதையை படித்துவிட்டு ஒரு படிமத்தை சிந்திப்பதோ அல்லது ஒரு நாவலை படித்துவிட்டு அந்த பாத்திரங்களை மனக்கண்ணால் வந்து உருவாக்குவதோ, இன்னும் சொல்லப்போனால் பாத்திரங்களை மனக்கண்ணால் உருவாக்கணும் மட்டுமில்ல, ஒரு எழுத்தாளரை படிச்சுட்டு இந்த எழுத்தாளர் இப்படி தான் இருப்பார்னு கற்பனையில் உருவாக்கி கொண்ட தலைமுறை சென்ற தலைமுறை. ஆனால் இன்றைக்கி வந்து வாசிப்புங்கிறது குறைந்து விட்டது. எல்லா இமேஜ் உங்களுக்கு இமேஜிங்கே கிடையாது, உங்களுக்கு ஒரு சித்திரத்தை ஒரு கற்பனையை வந்து செய்யக்கூடிய ஒரு இடைவெளியே கிடையாது. எல்லா இமேஜிங்குமே உங்கள் கை முன்னால் இருக்குது, அனிமேஷனாக இருக்குது, மீமாக இருக்கிறது, வீடியோ மீமாக இருக்கிறது, எல்லா இமேஜுமே உங்கள் முன்னால் இருக்குது. நீங்கள் எதையுமே கற்பனை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிங்கிறப்ப இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு ஒரு பொன்னிய செல்வன் வந்தியின் தேவனையோ குந்தவையோ கற்பனை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி அந்த அந்த படத்தினுடைய அந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு தலைமுறையுமே வந்து படம் பார்த்தாங்க. நான் தேட்டரில் போய் பார்த்தேன் வந்து. அவள் என்னென்னா ரெண்டு தலைமுறையுமே வந்தாங்க. ஒன்று அந்த காலகட்டத்தில் பொன்னியின் செல்வனை படித்து கொண்டு ஒரு முதுமையாக இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை வந்தாங்க. இன்னொன்று டூ கே கிட்ஸ், அந்த புத்தகத்தையே படிக்காத ஆட்கள் வந்து படம் பார்த்தாங்க. அந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு திருப்தி படுத்தவே இல்லை. இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் அந்த படம் புரியலை, அந்த நான் அந்த கதை புரியவில்லை என்று சொன்னாலுமே கூட அந்த பிரம்மாண்டம் அந்த ஒரு மல்டி ஸ்டார் இதெல்லாம் சேர்ந்து அவர்களை வேற ஒரு உலகத்துக்கு கொண்டு போனது. எனக்கு தெரிஞ்சு அந்த படம் வந்ததுக்கு பிறகு பொன்னியின் செல்வன் நாவலை வாங்கி படித்தவர்கள் நிறைய பேர், நானே ஒரு நாலஞ்சு பேருக்கு வாங்கி போட்டிருக்கேன், எங்கள் பப்ளிகேஷனே அதை போட்டிருக்கிறாங்க. வந்து அந்த படத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் பொன்னியின் செல்வனை பார்க்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்தியத்தேவன்கிறது கார்த்தி தான், குந்தவைங்கிறது திரிசா தான். அதுக்கு பிறகு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸில் திரிசாவை அட்டப்படமாக போட்டே பொன்னியின் செல்வன் வந்தது குந்தவை அப்படின்னு சொல்லிட்டு. 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னால் அதுக்கான சாத்தியங்களே இருக்கவே இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு படிமத்தை யோசிப்பது, ஒரு சித்திரத்தை மனக்கணில உருவாக்குவது அப்படிங்கிறதே இல்லாத ஒரு தலைமுறை உருவாகிவிட்டது. அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு அனுபவத்தை ஒரு தருணத்தை உள்வாங்குவது அப்படிங்கிறதை தவற விட்டுவிட்டு அந்த தருணத்தில் நான் இருக்கிறேன் என்பதை மட்டுமே மறுபடி பதிவு செய்வது, அதே மாதிரியான சுயமோகம், இந்த சமூகத்தில் நம்மளும் ஒரு அங்கம் அப்படிங்கிறத மறந்துவிட்டு எல்லாருமே தனித்தனி உலகமாக மாறக்கூடிய ஒரு சூழலுமே உருவாகிவிட்டது அப்படிங்கிறது தான் இந்த சமூக வலைத்தளத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த திரையில், சின்ன திரை அல்லது இந்த வெள்ளித்திரையில் மட்டுமல்ல நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த கைபேசி திரையிலையும் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம். இதை வந்து உடைக்கணும், இதை மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே வந்து சிந்திக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு பிறகு நம்முடைய தன்னுடைய நம்ம எப்படி சிந்தி இவ்வளோ எல்லாருமே சிந்தித்து கொண்டு தான் இருக்கோம். மனிதர் என்பவரே சிந்திக்கக்கூடிய விலங்கு தான். ஆனால் என்ன மாதிரியாக சிந்தித்து கொண்டு இருக்கிறோம், நாம் சிந்திப்பது எல்லாமே சிந்தனை கிடையாது, என்ன மாதிரியாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய சிந்தனையை எப்படி மாற்றி சிந்திக்க வேண்டும் என்று யோசிப்பது மட்டும்தான் இதற்கான ஒரு தீர்வாக இருக்கிறது. எனவே மொழியிலிருந்து ஆரம்பித்து திரையிலிருந்து ஆரம்பித்து எல்லாவற்றுக்குள்ளுமே ஒரு அதிகாரம் இருக்கிறது. நாம் அந்த அதிகாரத்துக்கு எதிராக செயல்பட வேண்டும். அதுக்கு முன்னால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகாரத்தை நாம் நீக்கம் செய்ய வேண்டும். நாம் அதிகாரம் நீக்கம் செய்ய வேண்டுமே தவிர நம்ம எல்லாருமே சின்ன சின்ன அதிகாரங்களாக மாறிவிடக்கூடாது. அதிகார நீக்கத்தை நோக்கி நகர்வது மட்டும்தான் உண்மையிலே மனிதர்கள் சிந்திக்கக்கூடிய விலங்குகள் அப்படி என்பதற்கான ஒரு முழுமையான அர்த்தமாக இருக்கும். நன்றி.